மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினுடைய குணநலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசியில் உத்திராதம் இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம் உள்ளது. திருவோணம் நட்சத்திரம் அபித்தத்தில் அபித்தம் ஒன்று இரண்டு பாதங்கள், சிவந்த மேனியையும் பெரிய கண்களையும் திரேகத்தில் மச்சங்களையும் நீண்டு உயர்ந்த கம்பீர திரேக கட்டைகளையும் பெற்றிருப்பார்கள். உடல் கட்டு நன்றாக இருக்கும். கல்வி கேள்விகளில் பிரகாசமாக இருப்பார். ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்தும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் விளங்குவார். வாசனை திரவியங்களில் பிரியம், ஆடை ஆபரணங்களில் ஆசைகளும், அந்தஸ்துக்கு ஏற்ற இடங்களில் ஆகாரம் கொள்வதும், யாரையும் லட்சியம் செய்யாமல் தன் இஷ்டம் போல காரியங்களை செய்து வெற்றி பெற்று வாழ்வார்கள். குடும்பம் செல்வம் செல்வாக்குடன் புகழ் பெற்று விளங்கும். புத்திர சந்தானங்களுக்கு குறைவு இருக்காது. மனைவியிடம் அல்லது கணவரிடம் அதிக பிரியம். மனைவியின் போக்கின்படி நடந்து கொள்ளும் சுபாவம் ஆண்களுக்கு உண்டு. தனக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற நோக்கத்துடன் இருப்பார்கள். ஒரு விதமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்கும். பிறக்கும்போது செல்வந்த குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்து பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகங்களையும் ஸ்திர சொத்துக்களையும் பெறுவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆயுள் பாவம் 70 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். சூரியன் பகை வரும் இடம் மகர ராசி. சந்திரன் சமம் செவ்வாய் உச்சமாகிறார். மகர ராசியில்தான் செவ்வாய் உச்சம். புதன் சமம் குரு நீச்சமாகிறார். சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி, ராகு நட்பு, கேது நட்பு. ஆக மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ராசிநாதன் சனி பகவான். சனி பகவான் உச்சமாகும் இடம் துலாம் ராசி, நீச்சமடையும் இடம் மேஷ ராசி. யாருக்கு சனி நீச்சமடைகிறதோ பெரிய நோய் இருக்கும். ஆகவே உடலை நன்றாக செக்கப் செய்து கொள்ள வேண்டும். நன்கு மருந்துகளை சாப்பிட வேண்டும். சனி சாதகம் இல்லாதவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள சனிப்பட்ட சனி பகவான் சன்னிதானம் உள்ளது. அந்த இடத்தின் பெயர் வல திருநள்ளாறு. திருநள்ளாறு செல்ல முடியாதவர்கள் அங்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். சனி பாதகமாக இருந்தால் மூட்டு வலி கால் வலி இருக்கும். ஏழரை சனி நடப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது சுற்று என்றால் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். தற்சமயம் மகர ராசியினருக்கு ஏழரை சனியில் பாத சனி நடக்கிறது. குரு ஐந்தில் இருக்கிறார். ராகு பகவான் தைரியஸ்தானத்தில் சாதகம், கேதுவும் சாதகமாக இருக்கிறார். சனி யாருக்கு லக்னத்துக்கு இரண்டில் உள்ளதோ அவர்களுக்கு நாக்கில் சனி வாக்கில் சனி என்போம். யாரையும் வெடுக்கென்று பேசுவது. சனி பகவான் எந்த காரியத்தையும் மெதுவாகத்தான் செய்ய வைப்பார். பேசும்போது மெதுவாக பேசுவர், நடக்கும்போது மெதுவாக செய்வர். ஆனால் அந்த வேலையை திறமையாக செய்து முடிப்பர். சனி நீச்சமடைந்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். சனி காயத்ரியை சொல்லுங்கள். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைக்க வேண்டும். சனி பாதிப்படைந்தவர்கள், ஏழரை சனி உள்ளவர்கள், அஷ்டமத்து சனி உள்ளவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும் அனைத்து மேடங்களுக்கு.